இன்னைக்கு நான் மைதா மாவு ஹல்வா பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு பவுலு மைதா மாவு எடுத்திருக்கேன், ஒரு பவுலு சுகர் எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவை தண்ணி விட்டு கொஞ்சம் நம்ம தோசைக்கே விட கொஞ்சம் தண்ணி குறைச்சி விட்டு கலக்கணும். அப்புறமா கடாயில் போட்டு அது கட்டியாகிறது வரை இளக்கி கொடுக்கணும். அடியில் பிடிக்கக்கூடாது. அப்புறமா இந்த சுகரை தூக்கி அதில் போடணும். ஒரு பவுல் மாவுக்கு 1.5 பவுல் தண்ணி விட்டு தோசை மாவு போல் கலக்கியிருக்கேன். அதில் இந்த கலர் அதையும் ஊற்றுறேன். அதை இந்த கடாயில் ஊற்றி லோ ஃப்ளேமில் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் கட்டியாகிறது வரை. கட்டி பிடிக்காமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமாக இருக்கணும். நல்ல திக்காயிடுச்சு. இனி அந்த சுகரை போடணும். இனிப்பு ஜாஸ்தியாக வேணுன்னா ஒரு அரை கிளாஸ் சுகர் கூட போடலாம். அப்புறமா அந்த சுகருக்கு பாவில் அது கொஞ்சம் கூட வறண்டு வரணும். திக்காய் வருது. இனி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொடுக்கணும். கொடுத்து திருப்பியும் கிளறிட்டே இருக்கு. கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். அப்போ அதில் அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஊற்றுனேன். இப்போ சரியாயிடுச்சு. இனி ஒரு தட்டத்தில் நெய் பெரட்டி இதை அதில் வச்சு பரத்தணும். நல்லா சரியாக வெந்து வந்துடுச்சு. இனி நான் அந்த பிளேட்டில் நெய் பெரட்டி வச்சுருக்கேன். இதில் அதை பரத்தி வைக்கணும். அதை தட்டத்தில் நெய் பெரட்டி அதில் பரத்தி கத்தி எடுத்து அதை பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன நட்ஸு நெய்யில் வறுத்து அதையும் மேலே வச்சு ஏலக்காத்தூளும் போட்டிருக்கேன். இனி ஆறுனதுக்கப்புறம் இதை பீஸ் பீஸாக எடுக்கலாம். நீங்களும் செய்து பாருங்கள். மைதா மாவு ஹல்வா சரியாயிடுச்சு. ஹல்வா ஆறிடுச்சு. அப்போ அந்த பீஸ் பண்ணி வச்சுருக்கேன்.